சாக்லேட் என்றாலே எல்லோருக்கும் பிடித்த பொருள் நினைத்தாலே இனிக்கும் ஆனால் நாம் உண்ணும் சாக்லேட்டுகளில் சாக்லேட் ரொம்ப கம்மியாகவே உள்ளது என்பதுதான் உண்மை சாதாரணமாக பத்து முதல் முப்பத்தைந்து சதவீதம் அளவே சாக்லேட்டுகளில் சாக்லேட் உண்டு மற்றவை பிற சுவையூக்கிகளும் இனிப்பு மற்றும் பதப்படுத்தப்படும் பொருட்களுமே ஆகும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கொள்கை அளவுகள் உண்டு அதன்படியே நிறுவனங்கள் பொருட்களை தயாரிக்கின்றன அந்த வகையில்தான் சாக்லேட்டுகளும் தயாராகின்றன உண்மையில் சாக்லேட்டுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டவை உடலுக்கு நல்லவைதான் ஆனால் சாக்லேட்டு அதிகமுள்ள சாக்லேட்டுகளை சாப்பிட்டாலே அதன் முழு பலனும் கிடைக்கும் எனவே சாக்லேட் சாப்பிட நினைத்தால் டார்க் சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்கள் என அறிவுறுத்துகின்றனர் மருத்துவர்கள் டீ ஒரு ஆரோக்கிய பானம் என்றுதான் முதலில் அறிமுகமானது இரத்த ஓட்டத்தை சீராக்கும் என்றும் இதய நோய்களை தடுக்கும் என்றும் ஆய்வுகள் கூறுகின்றன இதே நிலையில் சில ஆய்வுகள் டீயை தொடர்ந்து குடிப்பதால் கேன்சர் வரும் என்று பயமுறுத்துகின்றனர் இதை இல்லை என்று மறக்கும் ஆய்வுகளும் உண்டு டீ விஷயத்தில் பல ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனாலும் ஒவ்வொரு ஆய்வும் ஒவ்வொரு விதமாக நம்மை குழப்புகின்றனவாகவே இருக்கின்றன மேலும் விரிவான இறுதியான ஆய்வுகளாக இதுவரை எதுவும் வரவில்லை அப்படி ஒரு உறுதியான நிலை வரும் வரை அளவோடு டீயை அறந்துவதே சிறந்தது டீ குடிக்காவிட்டால் வேலையே ஓடாது தலைவலி வந்துவிடும் என்று என்கின்ற அளவுக்கு போகாமல் கட்டுப்பாட்டுடன் டீயை அறந்துவது நல்லது மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ